தேனி அருகே அள்ளிநகரம் பெரியகுளம் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் வடிவேலு பாணியில் புளிய மரத்தை காணவில்லை என்ற புகார். தேனி அருகே அள்ளிநகரத்தில் தேனி பெரியகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் பல ஆண்டு காலமாக இருந்த புளிய மரம் திடீரென இரவோடு இரவாக வேரோடு காணாமல் போனது என்று தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட பொறுப்பாளர் வேந்தர் பாலா கூறினார். இவர் கூறுகையில், தனியார் பெட்ரோல் பங்க் இருக்கின்ற காரணத்திற்காக உரிய அனுமதி பெறப்பட்டதா என்பது குறித்து தெரியாத நிலையில் இரவோடு இரவாக வேரோடு வெட்டி சாய்த்த புளிய மரத்தினால் இயற்கை வளம் அழிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மாவட்ட நிர்வாகம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆகியோர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தனியாருக்கு அரசுத்துறை துறை போகின்றன, இதனை தடுக்க வேண்டும், இல்லையெனில் தேனி மாவட்டத்தில் உள்ள இயற்கை வளங்கள் அனைத்தும் தனியாருக்கு தரை வர்க்கப்பட்டுவிடும் என்று பேசினார். உட்பட்ட பெரியோளம் மீன் சாலையில் உள்ள ஆண்டாண்டு காலமாக இருந்த பெரிய புளிய மரத்தை வந்து இன்னைக்கு ஒரு நிறுவன பெட்ரோல் பங்க் வச்சுட்டு நைட்டோ நைட்டாக யாருக்குமே தெரியாமல் மொதல் நாள் ரெண்டு கிளைய மட்டும் வெட்டி போட்டாங்க. நேற்று நைட்டு இருந்த புளிய மரத்தை காலைல வந்து பார்த்தா புளிய மரத்தை காணும் மரம் எங்கேன்னு கேட்டால் பெட்ரோல் பங்க் சைடில் வந்து வெயில் போட்டாங்க. இவங்க புதுசாக நிறுவனம் வச்சுட்டு இவங்க நிறுவனத்துக்காக வேண்டுமிட்டாண்டி ஒரு அரசு அரசுகளோட மரத்தை எப்படி வெட்டலாம், அரசு அனுமதி இல்லாமல் எப்படி வெட்டலாம், இது அயல்நாடு நகராட்சி எப்படி தெரியாமல் போச்சு, தேனி மாவட்டத்துக்கு எப்படி தெரியாமல் போச்சு, இவங்களுக்கு எல்லாம் அயல்நாடு நகராட்சி உத்தரவு கொடுக்குதா என்னங்கிறது தெரியல. இதை வந்து தமிழக மக்கள் முன்னெடுக்கிற எங்கள் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆணைக்கிறவங்க வன்மையாக கண்டிக்கின்றோம்.